வாழைக்காய் பொடி மாஸ் பண்ணுறதுக்கு நான் மூணு வாழைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். அதோட சிறிது மஞ்சள்தூள் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்கணும். தோலோட கட் பண்ணிக்கோங்க. உப்பு அதுக்கு வேகிறதுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படி வேகும். வேணா மூடி வச்சு கூட வேகலாம். பாருங்க இப்போ கலர் நல்லா மாறிடுச்சு. ஸோ நீங்கள் இது வந்து வெந்துருச்சான்னு லேசாக ஒரு ஃபோக் வச்சு இப்படி குட்டி பார்த்தீங்கன்னாக்கா பிரிச்சுக்கிட்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் நேரம் ஆறினோங்க நீங்கள் இதோட தோலை உரிச்சிட்டு நீங்கள் வாழைக்காய் பொடி மாஸ் பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப எளிமையானது தான் இது. கொஞ்சம் பூண்டு, ஒரு 6 பல் பூண்டை வந்து சின்னமாக வெட்டி வச்சுருக்கேன். 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க, அது வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும் ருசி. பெருங்காயம், உப்பு சுவைக்கேற்ப வந்து இப்படி நல்லா தோல் உரிச்சிட்டு வந்துடும். ஆறிடுச்சு நல்லா. ஸோ நீங்கள் இதை இப்படி உரித்து எடுத்துட்டு தனியாக வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட விட்டுருந்துருக்கலாம், பரவாயில்ல, இது நல்லா தான் இருக்கும். இப்போ நீங்கள் இதை நல்லா இப்படி உதுத்திங்கன்னா நல்லா மசிச்சிடலாம். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் அதை தாளிக்கணும். நான் இதில் இப்போ ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். வாழைக்காய் நறுக்கும் போது கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு, கத்தியிலையும் எண்ணெய் தடவிட்டு நறுக்குனிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு அதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கத்தி இல்லாட்டி பிசுக்கு பிசுக்குன்னு ஒட்டிகிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் அதை வேக வைக்கிற சட்டியையும் கழுவுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அது வேகும்போது ஒரு துளி எண்ணெய் ஊற்றி அதை வேக வச்சிங்கனாக்க அதை கழுவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்போவுமே கடுகு வெடிக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். கடுகு வெடித்தோன்னு தான் நீங்கள் வந்து மித்த இன்க்ரீடியன்ஸை போடணும். கடுகு வெடிக்கலைன்னா அது வந்து டைஜஷனுக்கு நல்லதில்லை. முழு கடுகு வந்து செமிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் நல்லா வெடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மித்ததில் போடுங்க. அதில் நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ மிளகாயை போட்டுக்கலாம். தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வாழைக்காய் வந்து வாயுன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒதுக்கிடுவாங்க. நம்ம இதை வேக வச்சிடுறதுனால அந்த தண்ணியை நம்ம ஊற்றிடுவோம், அதை பயன்படுத்தலை. இதுக்கு நான் வந்து முதல்ல கொஞ்சம் தான் உப்பு போட்டுருந்தேன். இன்னும் கொஞ்சம் உப்பு போடுறேன். இதுக்கு கொஞ்சம் நிதானமான தீயில் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த எண்ணெயெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி வாழைக்காயில் சுவையாக இருக்கும். கருவேப்பிலையும் இதில் போட்டுருவாங்க. கொஞ்ச நேரம் அடுப்புலேயே இருக்கட்டும், மிதமான தீயில் இருக்கட்டும். அப்பப்போ வந்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ சுவையான வாழைக்காய் பொடிமா தயாராகிடுச்சு. இதை நீங்கள் கொஞ்சம் நல்லா சுரண்டி சுரண்டி கிண்டினீங்கன்னா நல்லா கொஞ்சம் ரோஸ்ட்டாக இருக்கும். அது சில பேருக்கு அந்த ரோஸ்ட்டாக இருக்கிறது வந்து பிடிக்கும். அப்படியே அது தேவை, அப்படி பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா நல்லா குறைச்ச தீயில் வச்சு நிதானமாக கிண்டிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமே நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். இப்பொழுது சுவையான வாழைக்காய் பொடி மாஸ் தயாராகிடுச்சு.